ஸோ ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சங்கர் பர்த்ஸ்வல் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பேர்ட்ஸ் வந்து தொடர்ந்து லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களோட பேர்ட்ஸ்க்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னா அது வந்து எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன் நம்மளுடைய பேர்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆனால் ஒன்று டயரியாவாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வைரஸோ இல்லைனா ஃபங்கஸோ இந்த மாதிரி தான் அட்டாக் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு விட்டு ஒரு பேர்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா பேர்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டுக்குள்ளே போட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஜ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிசீஸ் அட்டாக் ஆகிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஜுக்கு விட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி மெடிசின் கொடுத்து ட்ரீட் பண்ணணும். சரி, வாங்க இப்போ அது என்ன மெடிசன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதை பற்றி தெரிய ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ மெட்ரஜல் நான் மெட்ரஜல், ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்ஸ்க்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசன் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் மோஷனுக்குனே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு குளுக் குளிக்குங்க. ஸோ அப்போனா தான் அந்த மருந்தோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணுறக்கூடிய நல்லா குளிக் குளிக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்எஸ் பவுடர். ஸோ இது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒருவேளை ஆரம்பத்தில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது இல்லைனா ஏதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் ஆகுது அப்படின்னா, ஸோ இது நமக்கு வந்து தெரியாது, அதுக்கடுத்து வேணால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுக்கு அது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். இந்த பவுடர் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மெட்ரோஜெல்லாம் கொடுத்தக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிரும். ஸோ அதுக்கப்புறம் தினை சாப்பிடாமல் ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ அதுக்காக எனர்ஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஆர்எஸ் பவுடர். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க மெட்ரோஜெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து அப்படியே என்னால் காமிக்கும் இல்லை, நாளைக்கு முடிஞ்சால் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ முடிஞ்சால் நான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோவாக போட்டுறேன். ஸோ ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டுறேன், நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஜ்ஜீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் அவ்வளோதான், ஒரு எஸ் சிங்கிள் ட்ராப் மட்டும் போதும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது, ஒரு பஜ்ஜீஸ்க்கு வந்து ஒரு ட்ராப் நீங்கள் வந்து போட்டிங்கனாவே போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஆர்எஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கொஞ்சம் வந்து போட்டு நல்லா தண்ணியில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி நல்லா அது கரை வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஓஆர்எஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா தண்ணியில் கலந்துடும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் வைக்கிறதுனால மிக்கலாம் உங்களோட பஜ்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நைட்டு வந்து தண்ணியில் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. உங்கள் பஜ்ஜிஸ் அந்த பஜ்ஜிஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிடுங்க அந்த பஜ்ஜிஸை. ஸோ ஒன்றாவே வச்சிருக்காதிங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு செப்பரேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தண்ணி வைங்க. ஸோ தண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இன்னைக்கு மத்தியானம் வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுவே வந்து அந்த தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 5 மணிக்காட்டை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாளைக்கு மத்தியானம் இல்லைன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அந்த மாதிரி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து இந்த மெட்ரோஜெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 போர்டு இருக்குன்னா ஒரு 2 ட்ராப் இல்லைன்னா பார்த்திங்கன்னா 3 ட்ராப் அந்த மாதிரி விடுங்க. ஸோ ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா அதுக்கு வேறு சைட் எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட பஜ்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து காமிக்கிறேன். அப்படி வந்து உங்களோட உங்களுக்கு வந்து நான் தண்ணி வந்து உங்களோட பஜ்ஜிஸ் வந்து மாதிரி குடிக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது அதை பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்ச சிங் அதோட வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் வெறும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விடுங்க. நம்மளோட சிரஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் லூஸான சிரஞ்சே வச்சுக்கோங்க. ஸோ எப்படியோ இருந்தாலும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் அதோட வாயில் போகிறப்பில் பார்த்துங்க. ஸோ கண்ணிலாம் போய் அந்த மாதிரி போயிடுச்சு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பேப்பரோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பஜ்ஜியை ஹேண்டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய டைம் எஸ்கேப் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமில் அது மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐயோ அது துள்ளுதே, ஸோ அது மாதிரி பண்ணுதேன்னு ஸோ கொஞ்சம் லூஸ் விடுங்க. டப்புனா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பறந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்லா ரூமில் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரே ஒரு ட்ராப் மட்டும் மெட்ரோஜெல் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் அது உள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி கீழே வச்சுட்டு நீங்கள் நார்மலான தண்ணி வைக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஆர்எஸ் பவுடர் வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். நீங்கள் மெட்ரோஜெல் போட்டு நீங்கள் தண்ணியில் விட்றீங்கன்னா ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் விட்றீங்கன்னா நல்லா கலந்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் உள்ள இருக்கணும். ஸோ ஓவர் ஸ்போர்ட்டும் அதே மாதிரி தான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் உள்ள இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த தண்ணியும் வச்சுக்கல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த பஜ்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நேற்றில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கட்டி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பெட்டர் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே டைட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எண்டிங் ஸ்டேஜ். ஸோ இந்த பஜ்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நேற்று பார்க்குறக்கு நல்லா இருந்தது, பட் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதையே கேட்டிங்கன்னா அதோட வேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ மெட்ராஜ் இது வந்து போட்டு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்ச 5 நாளாக எல்லா பஜ்ஜிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ உங்களோட பஜ்ஜிஸ் வந்து க்யூர் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து இந்த மெட்ரோஜெல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருங்க. ஸோ அப்பப்போ வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஓஆர்எஸ் பவுடர் மட்டும் போடுங்க. ஸோ இந்த ஓஆர்எஸ் பவுடர் மெட்ரோஜெல் ரெண்டையும் ஒரே வாட்டரில் எல்லாம் கலந்து போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது மெட்ரோஜெல் வந்து போடுறீங்கன்னா ஸோ அதுக்கடுத்த டைம் அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்எஸ் பவுடர் வந்து போடுங்க. ஸோ ஓஆர்எஸ் பவுடர் வந்து உங்கள் பஜ்ஜிஸ் டயர்ட் ஆகாமல் இருக்கிறது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட தேவையில்லை, ரொம்ப லூஸ் மோஷனாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்க உங்கள் பஜ்ஜிஸ் ரொம்ப எதுவுமே பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற
இருக்கிற சமயத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ் போட போடணும். ஓகேங்க, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்மளோட ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு எதுவுமே ஆகலை. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச நாளைக்கு எடுத்து இந்த நான் எப்படி வந்து விடுறங்கிறத நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை வந்து கொடுக்குறங்கிறது வந்துன்னா ஸோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோ, வெல்கம், பை பை, சி யூ.